இந்தியா இங்கிலாந்து இடையில் மூன்று போட்டிகள் கொண்ட 2020 தொடர் நடைபெற்ற நிலையில் அதில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் வென்று தொடரை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் துவங்க உள்ளது. இதற்கான இந்திய அணி சமீபத்திலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற சீனியர் வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அத்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், இஷான் கிஷான், யுஸ்வேந்திர சகால், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பந்த், ஜாஸ்பிரீத் பும்ரா, ஷிகர் தவன், ஷர்துல் தாக்கூர், பிரசீந்த் கிருஷ்ணா, முகமது ஷமி, முகமது சிராஜ், அஸ்ரிப் சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 தொடர் ஒருநாள் தொடரில் ஃபார்மை நிரூபிக்க வேண்டும் என விராட் கோலிக்கு பிசிசிஐ உத்தரவிட்டிருந்ததாக தகவலும் வெளிவந்திருக்கு. கோலி 2 20 போட்டிகளிலும் ஒரு சில பந்துகளை மட்டும் எதிர்கொண்டு ஆட்டமிழந்தார். இதனால் ஒருநாள் தொடரில் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இதன் காரணமாக இத்தொடர் மீது அதிக எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கு. இந்நிலையில் பிசிசிஐ தனக்கு எதிராக செயல்படுவதாக கருதியுள்ள விராட் கோலி முதல் ஒருநாள் போட்டிக்கான பயிற்சியில் கலந்து கொள்ளவில்லை என தகவலும் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே இந்த ஆண்டு துவக்கத்தில் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரின் போது 2வது போட்டியில் கோலி இப்படி போட்டியிலிருந்து விலகி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். டெஸ்ட் கேப்டன் பதவியிலிருந்து விலக வேண்டும் என பிசிசிஐ கோரிக்கை விடுத்ததால் இப்படி செய்ததாக கூறப்பட்டது. இறுதியில் 3வது போட்டி முடிந்தவுடனே கேப்டன் பதவியிலிருந்து விலகினார். தற்போது 2020 உலகக்கோப்பை அணியில் இடம்பிடிக்க வேண்டும் என்றால் இங்கிலாந்துக்கு ஒருநாள் தொடரில், அதாவது மிக குறைவான காலகட்டத்தில், அடுத்த 3 ஒருநாள் போட்டிகளிலும் அதிரடியாக விளையாண்டும் என பிசிசிஐ கெடு விதித்தால்தான் கோலி முதல் ஒருநாள் போட்டிக்கான பயிற்சி வகுப்பை புறக்கணித்துள்ளார் எனும் தகவலும் வெளிவந்திருக்கு. மேலும் ஒருநாள் போட்டியில் அவர் பங்கேற்க வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது. இது குறித்து விளக்கம் கொடுத்துள்ள பிசிசிஐ தரப்பு, கோலிக்கு இடுப்பு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளதால் தான் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை, முதல் போட்டியில் பங்கேற்பாரா மாட்டாரா என்பதை தற்போதைக்கு சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளனர். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்ட்ஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.